கந்திஷ்டி திஷ்டி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு பரிகாரம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்கள் மூலம் ஒரு பரிகாரம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவு, கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு, பெண் கடுகு அது ஒரு கை அளவு, இவை அனைத்துமே வந்து திஷ்டி சம்பந்தப்பட்ட அனைத்து காரியமும் உங்களை விட்டு அகண்டு போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதியே நமக. இந்த பதிவு கந்திஷ்டி திஷ்டி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும், கந்திஷ்டி ஓமளிப்பு இந்த மாதிரி திஷ்டி சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்கள் மூலம் ஒரு பரிகாரம். அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து வீடு, ஒரு புது வீடு கட்டினாலும் கந்திஷ்டி போடுவாங்க, ஒரு நகை வாங்கினாலும் திஷ்டி ஜாஸ்தியாக இருக்கும், வாகனங்கள் கார் பைக்கு டூ வீலர் எது வாங்கினாலும் திஷ்டி ஜாஸ்தியாக இருக்கும், மேலும் பார்க்குறப்ப ஒரு இடம் வாங்கினாலும் திஷ்டி ஜாஸ்தியாக இருக்கும், அல்லது ஒரு நல்ல இடத்துல போய் ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தாலும் அங்கேயும் கந்திஷ்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு பையன் கட்டிட்டு வந்தாலும் அந்த பொண்ணு கட்டி வந்தாலும் அந்த மாதிரி வந்து பல வகையான திஷ்டி சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம். அப்படி பார்க்குறப்ப உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவு, கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு, பெண் கடுகு அது ஒரு கை அளவு, மஞ்சள் தூள் சூடம் இந்த வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவு, கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு, மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், வெண்கடுகு ஒரு ஸ்பூன், சூடம் அது கட்டி சூடமாக இருந்தாலும் சரி சின்ன சூடமாக சரி அது உங்களோட ஒரு அளவு, ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு 10 சூடம் அந்த மாதிரி, இவை அனைத்து ஒன்று சேர்த்து வீட்டில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணி முதல் ஒரு 9 மணிக்குள் சுற்றலாம். ஒரு 9 சுத்து வேணாலும் சுற்றலாம், அந்த 9 சுத்து அல்லது 21 சுத்து அல்லது 48 சுத்து, இது ஒரு பகுதி மட்டும்தான் சுத்தணும், மாற்றி சுத்தக்கூடாது. ஆண்களுக்கும் நீங்கள் சுத்தலாம், பெண்களுக்கும் சுத்தலாம், உங்கள் வீட்டில் கூடிய வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் வாகனங்களுக்கும் சுத்தலாம், வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் நீங்கள் சுத்தலாம், வீட்டையும் ஃபுல்லாக சுத்தலாம். அப்படி வீட்டை சுத்த முடியல அப்படின்னா ராஜநிலையை நீங்கள் சுத்தலாம், ராஜநிலையை நீங்கள் சுத்தினீங்க உங்கள் வீட்டில்னா உங்கள் வீட்டை சுத்தினதான் அர்த்தம். மேலும் பார்க்குறப்ப மனிதர்களுக்கு மட்டும்தானா, வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு இல்லையானு கேட்டால், நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது கிளி, இப்போலாம் வந்து நிறைய பேர்த்து குடும்பத்தில் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, அந்த மாதிரி வந்து விலங்குகளுக்கும் சேர்த்து சுத்தலாம். இவங்க அனைத்துக்குமே வந்து 9 சுத்து அல்லது 21 சுத்து அல்லது 48 சுத்து, ஒரு பகுதி மட்டும்தான் நீங்கள் சுத்தணும். சுத்திட்டு இவை அனைத்தையும் கொண்டுக்கிட்டு போய் கொஞ்சம் நெருப்பு சிறிதளவு வந்து நீங்கள் நெருப்பு வச்சு, நெருப்புனா வந்து ஒரு 2-3 மட்டைகளை வச்சு எரித்தாலும் சரி அல்லது வந்து கொஞ்சம் குச்சிகளை போட்டு எரித்தாலும் சரி அதில் வந்து எரிய விட்டு அந்த நெருப்பில் வந்து நீங்கள் சுத்தின அந்த பொருளெல்லாம் போட்டுடணும். போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கந்திஷ்டியோட தன்மையாகப்பட்டது உடனே அழிந்துவிடும், உங்களை விட்டு விலகிவிடும். மேலும் வந்து பார்க்குறப்ப எலும்பிச்சை, எலும்பிச்சை எடுத்தும் தலையை ஒரு 3 சுற்றி சுற்றி பழத்தை 4 அறுத்து குங்குமம் வச்சு சூட வச்சு எரிஞ்சு முடிஞ்சோம் முச்சந்தியில் போகலாம். இது வந்து திஷ்டி ஓமளிப்பு அல்லது சூன்ய சார்ந்த ஏவல் தோஷமாக இருந்தாலும் சரி, அதில் கந்திஷ்டி தோஷமாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே வந்து திஷ்டி சம்மந்தப்பட்ட அனைத்து காரியமும் உங்களை விட்டு அகண்டு போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். அனைவரும் இதை செய்யுங்க, இதன் மூலயமா பலன் பெறுங்க. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா.